சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம். மனதின் தொழில் நினைப்பதாகும், எண்ணமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது. புலனுணர்விற்கு சார்பான பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும். மனதிற்கு குருவை பற்றிய நினைவுகளை அளித்தால் அது குருவை பற்றியே எண்ணமிட்டு கொண்டிருக்கும். உறங்கச் செல்லும் முன் சாய்கீதை கேட்போம். மசூதியில் பாபா கூட தங்கியிருந்த ஜவஹர் அலி பலவிதமான விடயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது எதுவுமே அங்கே இருந்த மக்களுக்கு பிடிக்கலை. ஆனாலும் அந்த ஜவஹர் அலி பாபா கூட இருக்கும் பொழுது என்ன செஞ்சாரு என்பதை இன்றைய சாய்கீதை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம். சாய் கூட தங்கியிருந்த ஜவஹர் அலி அந்த இடத்த அபகரித்ததோடு நிற்காமல் சாயையும் தன்னோட கைக்குள்ளே போட்டுக்க நினச்சாரு. எப்பயுமே சாயியோட நிழலாகவே இருந்தார். அவருக்கு குரான் பற்றின விடயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். அதை சாய் ரொம்ப கவனமாக கேட்டுட்ருந்தாரு. சில நேரங்களில் குரான் மொழிகளுக்கு தவறான விளக்கங்களையும் சொல்வார். ஆனால் சாய் ஒன்றுமே பேசாமல் அதை கேட்டுட்டு இருப்பார். தண்ணீரில் விளக்கெறிய வச்சு சாதனை புரிந்த மகிமை வாய்ந்த பாபா இப்படி ஜவஹர் அலியோட பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருக்காரே அப்படின்னு மக்கள் அதை பார்த்து பரிதவிச்சாங்க. ஏதோ விபரீதம் நடந்துடுமோ அப்படின்னெல்லாம் எண்ணி கலங்கினாங்க. அப்படி இருக்கும்போது பாபா கிட்ட ஒரு முறை ஜவஹர் அலி, மகனே சாய், நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்கள் அப்படின்னு சாய் சொல்ல, நான் வயதில் ஞானத்தில் தவ வலிமையில் உன்னை விட பெரியவன். உண்மைதான், நீ இன்னும் குழந்தை, ரொம்ப சிறியவன். உண்மைதான் அப்படின்னு சாய் தலைவணங்கி சொன்னார். என்னுடைய ஞானத்தை நீ பயன்படுத்திக்கொள். மகனே, என்னை போன்ற அறிவில் சிறந்த குரு அருகில் இருக்கும் பொழுது அவருடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையை பயனுள்ளதாக்கிக்கொள். அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சாய் கேட்க, என்னுடைய சிஷ்யனாகிவிடு அப்படின்னு ஜவஹர் அலி சொன்னார். சரி, என்னை உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சாய் ரொம்ப பணிவாக சொன்னார். அதை கேட்ட ஜவஹர் அலிக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் குதிச்சாரு. ஆனால் மகள் சபதி அவர்களுக்கோ இதை பார்த்து பொறுக்க முடியலை. அவருடைய முகத்தில் வெறுப்பு படர்ந்திருப்பதை பார்த்த ஜவஹர் அலி, இந்த சாய் என்னுடைய சிஷியனாகிட்டாரு, வேற என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னு கேட்டார். உடனே மகள் சபதி, அப்படின்னா அப்படின்னு கேட்க, உன்னுடைய கோபத்தை மறந்துடு, பேசாம நீயும் என்னுடைய சிஷ்யனாகிடு அப்படின்னு ஜவஹர் அலி சொன்ன அடுத்த வினாடியே, முடியாது, என்னுடைய குரு சாய் தான், என்னுடைய கடவுளும் சாய் தான், எனக்கு மற்ற ஒரு குரு தேவையில்லை. ஜவஹர் அலி, ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு மகள் சாபதி கேட்டார். சொல் அப்படின்னு அவர் சொல்ல, சாய் உங்களுடைய சிஷ்யனாக ஏன் ஆனார் என்பது ஒன்றுமே விளங்காத புதிராக இருக்கிறது. நினைக்கவே முடியாத விடயம். சாமர்த்தியம், அறிவுத்திறன், அபூர்வ சக்தி எல்லாம் சேர்ந்த சாய் எங்கே, நீர் எங்கே? நீர் ஏதோ படித்துவிட்டு வந்திருப்பதால் துள்ளுகிறீர்கள், மக்களை கவர்ச்சி பேச்சால் மயக்குகிறீர்கள். ஆனால் என்றும் உங்களுடைய பேச்சில் நான் மயங்க மாட்டேன். அப்படியா அப்படின்னு ஜவஹர் அலி கேட்க, ஆமாம், நீர் எது செய்தாலும் அது அற்பமாக இருக்கிறது. கோயிலின் வாசற்படி கல்லாகத்தான் நீர் இருக்கிறீர், ஆனால் சாயியோ கோயில் கலசமாக திகழ்கிறார். நீர் அவரை குருவாக ஏற்றுக்கொள் அப்படின்னு மகள் சபதி சொன்னார். இதை கேட்ட ஜவஹர் அலி சத்தமாக சிரிச்சார். ஆனால் சாய் இதையெல்லாம் அமைதியாக பார்த்துட்ருந்தார். தன்னோட சிரிப்பை அடக்கிக்கிட்டு ஜவஹர் அலி, மகள் சபதி, உன்னுடைய தனிப்பட்ட புகழ்ச்சியை கேட்டு ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்ப புத்திசாலி, நான் இந்த பையனுக்கு சிஷ்யனாகணுமா? என்னுடைய யோக சக்தியை சாய் அறிஞ்சிக்கிட்டதால தான் அவர் என்னை குருவாக ஏற்றுக்கிட்டாரு. உன்னை போன்றவர்களுக்கு அது எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொன்னார். அங்கிருந்து மகள் சபதி அவர்கள் கிளம்புவதற்கு முன்பதாக சாய்கிட்ட பக்கத்தில் போய் குனிஞ்சு, பாபா, நீங்கள் இப்படி செய்ததை என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வேன்? உங்களுடைய அமைதி எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. நீங்கள் ஏன் இதை செய்தீர்கள்? ஒன்றுமே புரியவில்லை. நீங்கள் எதுவும் பேச மாட்டீர்களா? சரி, நானே பேசுகிறேன் அப்படின்னு மகள் சபதி பேச ஆரம்பித்தார். பாபா, இதையெல்லாம் நிறுத்துங்கள், இந்த மூர்க்கனை இங்கே இருந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு மகள் சபதி படப்படன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜவஹர் அலி, அவன் ஒன்றும் அறியாமல் பேசுகிறான் அப்படின்னு தன்னோட தாடியை வருடிக்கிட்டே சாய்கிட்ட சொன்னார். அடுத்த நொடி சாயி,
என் மகனே, மகிழ்சபதி போன்றவர்கள் பொறாமை பிடித்தவர்கள், துர்புத்தியால் நல்லவர்களையும் கெட்டவராக்குகிறவர்கள், தீய செயல் புரிந்து நற்செயலுக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள். அவர்கள் கடவுள் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு பல விடயங்களை சொல்லிட்டு இருந்தார். அதற்கப்புறமா குரான்லிருந்து ஒரு அருமையான பகுதியை விளக்கி சொன்னார். அதையும் சாய் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தார். இரவு படுத்ததுமே ஜவஹர் அலிக்கு அன்னைக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளும் நினைவுக்கு வந்தன. சாய் தன்னுடைய சிஷியனாயிட்டாரு. மக்களுக்கு சாய் மேலே இருந்த நம்பிக்கை, பெருத்த மரியாதை எல்லாம் அவருக்கும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நான் அவருக்கு குருவாக இருக்கேனே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் ஜவஹர் அலிக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஆனால் சாய் அவரை மதிக்கக்கூடியவங்க எல்லாரும் தன்னையும் மதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் மகிழ்சாபதியை போலவே இருப்பாங்க அப்படின்ற எண்ணமும் ஜவஹர் அலியோட மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. மகிழ்சாபதி என்னை எப்படி பேசிவிட்டார், அதற்கு என்ன அர்த்தம், அவருக்கு நான் இங்கே இருக்கக்கூடாது, அவருக்கு மட்டுமா, தாத்யா ஷாமா போன்றவர்களும் அதையே தானே நினைக்கிறார்கள், அப்படி என்றால் இதில் ஏதோ அபாயம் இருக்கிறது, ஷீரடியில் இருப்பது அபாயம், சாய் என் பிடியில் இருந்தாலும் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை இங்கிருந்து விரட்டிவிடக்கூடும், அதற்கு முன்பதாக நாமே சாயுடன் இங்கிருந்து தற்காலிகமாக கிளம்பிவிட வேண்டும், அதுதான் நல்லது. ஆனால் எங்கு போவது, மறுபடியும் ரகாத்தாவுக்கு போகலாம், ஆனால் அங்கிருந்து தான் மக்கள் என்னை விரட்டிவிட்டார்களே. இருந்தாலும் சாயோடு அங்கு போனால் சாய் என்னுடைய சிஷ்யன் என்பதற்காக நிச்சயமாக அவர்கள் நமக்கு தங்குவதற்கு இடம் கொடுப்பார்கள், மீதி வாழ்நாளை அங்கேயே சுகத்துடன் கழித்து விடலாம். இப்படியான திட்டங்களை தன்னோட மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே சுகமான நித்திரையில் ஆழ்ந்தார். காலையில் எழுந்ததுமே ஜவஹர் அலி தன்னோட வேலைகளெல்லாம் வழக்கம் போல முடித்ததும் மகனே சாயி அப்படின்னு அன்போடு அழைச்சார். உடனே பாபா என்ன அப்படின்னு கேட்டார். நாம் சீக்கிரம் ஷீரடியை விட்டு போகப் போகிறோம், நீயும் என்னுடன் கிளம்ப வேண்டும், நீ வருவாயல்லவா அப்படின்னு கேட்டார். நிச்சயமாக, நான் உங்களுடைய சிஷ்யன் அல்லவா, நீங்கள் எதை சொன்னாலும் கேட்கிறேன் அப்படின்னு சாய் பதில் சொன்னார். ரொம்ப சந்தோஷம், நல்ல பையன் நீ, சரி கிளம்பு. இப்போதேவா? ஆமாம், மகிழ்சாபதி வருவதற்கு முன்பதாக கிளம்ப வேண்டும். சாய் உடனே எழுந்திருச்சு நின்றாரு. ரெண்டு பேருமே நடந்தாங்க. ஷீரடியோட எல்லையை தாண்டினதுமே குருஜி நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சாய் கேட்டார். ரகாத்தாவுக்கு அப்படின்னு ஜவஹர் அலி பதில் சொன்னார். மறுபடியுமா அப்படின்னு சாய் கேட்க, மறுபடியும்னா அப்படின்னு ஆச்சரியத்தோடு ஜவஹர் அலி சாயியை பார்த்தார். இல்லை, அந்த ஊர் மக்கள் தானே உங்களை விரட்டி விட்டாங்க, அது எப்படி உனக்கு தெரியும்? மெலிதா சிரிச்சுக்கிட்டே சாய் சொன்னார், அங்கே நடந்ததை நான் அறிவேன் அப்படின்னு. உடனே ஜவஹர் அலி, உண்மைதான், அதற்காகத்தான் மறுபடியும் அங்கே போகிறோம், நீ என் சிஷ்யன் அப்படின்னு தெரிஞ்சால் என் மதிப்பு என்னவென்று அந்த ஊர் மக்களுக்கு நல்லா தெரியும், அதன்பின் எனக்கு மரியாதை செலுத்துவார்கள் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, அதுவும் சரிதான் அப்படின்னு சாய் பணிவாக சொல்ல இரண்டு பேரும் நடந்தாங்க. ரகாத்தாவுக்கும் வந்தாங்க. சாய் எங்கே தங்கிறது அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்ததுமே கேட்டார். உடனே ஜவஹர் அலி, முன்பு நான் வீரபத்ர கோயில் பக்கத்தில் இருந்தேன், அங்கே தான் தேவையில்லாத சில சம்பவங்கள் நடந்தன, இப்போது இத்கா பக்கத்தில் இருப்போம், இத்காவை கட்ட நான் தான் உதவி செஞ்சேன், இப்போது அதை கட்டி பூர்த்தி பண்ணியிருப்பாங்க, அதற்கு பக்கத்துலேயே நம்ம வசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சாயும் சரின்னு சொல்லிட்டு அவங்க இருவரும் நடக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேரும் ஊருக்கு வெளியில் இருந்த இத்காவுக்கு போனாங்க. அது முழுமை பெறாமல் இருப்பதை பார்த்து ஜவஹர் அலி ரொம்பவே வருத்தமானார். மகனே, நான் போன பிறகு வேலையை நிறுத்திவிட்டார்கள் போல, பரவாயில்லை, நாம் இங்கு தங்கியபடி இது முழுமை பெற உதவுவோம் அப்படின்னு ஜவஹர் அலி சொன்னார். ஜவஹர் அலியை பார்த்ததுமே அங்கிருந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எல்லாரையும் ஜவஹர் அலி ஆறு தழுவி அவங்களோட மனசில் இடம் பிடிச்சார். அவர் திருப்பி வந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அங்கே திரண்டாங்க. அங்கே சாய்பாபா வந்திருக்கிறத பார்த்ததுமே ஆச்சரியமானாங்க. அவர்களில் சாயின் மகிமையை அறிஞ்சவங்க பல பேர் இருந்தாங்க. பலரும் பாபாவோட தரிசனத்துக்காக ஷீரடிக்கு சென்று வந்தவங்க. அந்த யோகி தங்கள் ஊருக்கு வந்திருப்பதை அறிந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சாயி தாங்கள் அதுவும் இங்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பாபாவை பார்த்து கேட்டாங்க.
ஆமாம் அப்படின்னு சாய் பதில் சொல்லிக்கிட்டு தோள்களில் இருந்து தண்ணீர் கொடுத்த கீழே இறக்கி வச்சுட்டு நெற்றி வியர்வையை தொடச்சிக்கிட்டே சொன்னார். கிணற்றிலிருந்து தண்ணீர் நீங்கள் ஏன் தூக்கி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கிராமத்தலைவர் கேட்டார். மக்களே, என் குரு தண்ணீர் கொண்டு வா என்று கட்டளையிட்டதால் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு பணிவா பாபா சொன்னார். யார் உங்கள் குரு? ஜவஹர் அலி. என்னது, இவர் உங்கள் குருவா? எங்களுடைய வீரபத்திர கோயிலை அசுத்தம் செய்தவராச்சே இவர், அதனால தானே நாங்கள் விரட்டி விட்டோம். அவர் திருப்பி வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதும் மறுபடியும் அவரை இங்கிருந்து அனுப்பிவிடத்தான் வந்தோம். ஆனால் நீங்கள் அவரோடு இருக்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்களே அவரை குரு அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்க சாயி அப்படின்னு கிராமத்தலைவர் அன்போடு சாய்கிட்ட கேட்டார். நம்ம சாய் சிரிச்சுக்கிட்டே, என் அருமை மக்களே, வேதனையடைய வேண்டாம். எல்லாருடைய எஜமானான கடவுள் மேலே இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லாம் சரியாகிவிடும். இப்பொழுது நீங்கள் கிளம்புங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் எப்படி உங்களுக்கு குருவானார் அப்படின்னு மக்கள் கேட்க, அவர்தான் என்னை தன்னுடைய சிஷ்யனாக மாறு என்றார். நான் மாறிவிட்டேன். பார்க்கலாம் இனி என்ன நடக்கிறது என்று அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாபா சொன்னார். இதை கேட்டுட்டு மற்றவர்களும் சிரித்தாங்க. எல்லாரும் பாபாவை வணங்கிட்டு அங்கிருந்து சென்றாங்க. ஜவஹர் அலி தன்னுடைய சிஷ்யனாகும்படி பாபாவை கேட்டதுமே அவர் நான் உங்களுடைய சிஷ்யனாகிறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய பேச்சை கேட்டு ரஹாத்தாவுக்கும் வந்தார். அதற்கப்புறமா என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடந்தன என்பதை அடுத்த சாய்கீதை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம். நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டோ இருக்கலாம். ஆனால் உங்களது மனதை சாய்க்கும் அவரின் கதைகளுக்கும் அர்ப்பணித்து விடுங்கள். பின்னர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாகும். பாபாவின் மொழிகளை மனதிலிருத்தி நிம்மதியாய் கண்ணயர்வோம். பாபாவின் ஆசிகள் நம்மை காக்கட்டும். ஜெய் சாய்ராம்.